பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் இந்த நிதிநிலைக்கு பேசுவதற்கு அனுமதி அளித்தார்கள். இப்ப இரண்டாவது முறையாக பதிலுரை ஆற்றுவதற்கு வாய்ப்பின தங்கிய தாங்களுக்கும் இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி அடையாளம் காட்டிய உழைப்பின் சிகரம், எப்படி சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுவது, எப்படி மேயராக பணியாற்றுவது, எப்படி துணை முதல்வராக பணியாற்றுவது, எப்படி ஒரு இயக்கத்துடைய தலைவராக பணியாற்றுவது என்பதற்கு உதாரண புருஷனாக விளங்குகின்றவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள். அவர் இளைஞர், ஆக்ஷன் ஆக்டிவ் இல்லை, ஆக்டிவாக இருக்கின்றார். ஆக இளைஞர் அணியில் இருந்து முதியோர் அணி வந்து தலைவராக பொறுப்பேற்று இளைஞரை போல சுறுசுறுப்பாக உயர்த்து விடு முதியோர் அணி இல்லை. ஆக இன்றைய கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சுறுசுறுப்பாக எங்களுக்கே ரொம்ப அவரோட நாங்கள் வயசு கம்மி தான் இருந்தாலும் அவரோட உழைப்பை பார்த்து நாங்கள் அசந்து போகிறோம். ஏன்னா அவரை நினச்சி தான் நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி எப்படி நல்ல சட்டமன்ற உறுப்பினர், குளத்தூர் மக்கள் இப்போ தாங்கிட்டு இருக்கு. இப்போ குளத்தூர் மக்கள் அந்த அளவுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் எல்லோருக்கும் நமக்கு உதாரணமாக திகழ்கின்ற உதாரண புருஷன், அத்தகைய தலைவரை வணங்குகிறேன். இந்த இந்த வாய்ப்பு இன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து ஊடக பிரிவு இருக்காங்க, செய்தியாளர் இருக்காங்க, எல்லாரும் தொலைக்காட்சி இருக்காங்க. இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு அந்த தினம் எவ்வளவு அந்த அளவுக்கு அந்த மக்களுடைய மனதில் எவ்வளவு பூரிப்பு இருக்கு. செய்தித்தாளில் வந்து யாரும் கான்ட்ரவர்ஷியாக சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு பாராட்டி முதல்வர் அவர்களுடைய பாராட்டி இந்த திட்டத்தை வேளாண் விவசாயிகள் தங்களை மதிக்கிறார்கள், அரசாங்கம் மதிக்குது பார்க்கிறார்கள். நாங்கள் பட்டாளி கட்சி தேவையெல்லாம் அங்கே நிழல் பட்ஜெட்டு பல வருஷமாக போட்டுட்ருக்காங்க. நிழலையும் பார்க்கல, ஒன்றும் பார்க்க முடியல, யாரும் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. பத்தாண்டு காலமாக பார்க்க அவரும் ஜிகே மணி கத்தி பார்த்தார், ஒன்றும் நடக்கலை நிழல் பட்ஜெட். ஆனால் நிழல் பட்ஜெட்டிலையும் நம்முடைய முதல்வர் தான் அவரை செய்தார். இங்கே எதிரடியில் இருந்தாலும் அந்த கருத்துக்களை மதிக்கப்படுகிறார்கள். ஆக இந்த திட்ட நிதிநிலை அறிக்கையில் வேளாண் ஒவ்வொரு விவசாயிக்கும் என்னென்ன தான் செய்கின்றோமோ அந்தந்த விவசாயத்திற்கு சார்ந்த திட்டங்கள் வந்திருக்கு. அதான் பாராட்டுகிறார்கள். தான் கீரை விவசாயம் பண்ணுறவனுக்கு கீரைக்கு மரியாதை கொடுத்துருக்கோம், நெல் விவசாயத்துக்கு நெல் உணவுக்கு கொடுத்துருக்கோம், கரும்பு விவசாயிக்கு கரும்பு உதவி கொடுக்கப்படுகிறது. ஆக எல்லா விவசாயம் செய்ய வாழைக்கு கொடுக்கிறார்கள். ஆக அந்த அங்கு கொடுக்கின்ற தலைவராக தெய்வமாக தெய்வம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வேளாண் விவசாயிகளுக்கு இங்கு வாழ அளிக்கின்றார்கள். இப்போது பத்து மாத குழந்தை, இது பத்து மாத குழந்தை தான் ரெண்டு பட்ஜெட். இது வளரும் போது பத்து ஆண்டு காலத்துக்கு பார்க்கும்போது விவசாயிகள் எந்த வங்கிக்கும் கடன் கேட்டு நிற்க மாட்டார்கள். அதான் இந்த பட்ஜெட்டினுடைய நோக்கம். இந்த பட்ஜெட்டுடைய இங்கே இந்த விவசாயிகள் பத்தாண்டுக்கு பிறகு இங்கே வங்கியில் போய் பேங்கில் போய் கடன் கேட்டு சொசைட்டியில் போயிட்டு கடன் கொடுங்க என்று கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் தன்னிறைவு பெற்ற விவசாயிகளாக மாறக்கூடிய திட்டங்களை இந்த நதி இங்கே வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்திருக்கிறார்கள். இப்போ தான் ஆரம்பித்து விதை விட்டுருக்காரு, விதை தெளிச்சிருக்கு, இப்போ முளைச்சி வருது. அது ஆலமரம் போல் ஒவ்வொரு குடும்பத்துக்கு சொல்லப்போனால் இந்த திட்டங்கள் ஒரு குடும்பத்துக்கு சேரும் பத்தாண்டுகளுக்கு பொருளாதார முன்னேற்றம். பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் மிக அழகாக எல்லோரையும் கவரக்கூடிய வகையில் தன்னுடைய பதிலுரையை அமைத்து தந்திருக்கிறார். அதற்காக நான் முதலில் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் என்னை குறிப்பிட்டு சொல்லுகிற போது தெய்வம் என்று சொன்னார். எனவே தயவு உயர்ந்தவரை கேட்டுக்கொள்வது, உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்வது, முதலமைச்சர் தான், உங்களின் ஒருவன் தான். எனவே அந்த வார்த்தையை தயவு உகர்ந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று நான் பேரவைத் தலைவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.